திருச்சிற்றம்பலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நின் நிலம்பரை போலுமை நந்தி மகந்தனை யானை கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே எல்லாம் மல்ல கோயில் குளத்தாரே கொட்டிகை அம்பிகையே பழுதின்றி உரைபகர பாலருக்கு நீ காப்பு சர்வலோக நாயகராக வீட்டிலிருந்து அருளாட்சி உரிந்து கொண்டிருக்கின்ற சமுத்திர பெருங்கடல் ஆகிய சிவபெருமானுடைய திரு பாதார விந்தங்களை போற்றி தொள்ளது உலகங்கனும் பரந்து வாழ்கின்ற சைவ பெருமக்கள் கபிரல் தரிசன தொலைக்காட்சியின் ஊடாக திருவிளையாடல் புராணம் என்கின்ற தேனினும் இனிதான சுவை பொருந்திய இப்புராண சுவைகளை விரும்பிக் கேட்டு சுவைப்பதற்கு ஆவலாக இருக்கின்ற இந்த விலையிலே அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்றைய தினத்திலே ஆலயங்களினுடைய மகத்துவத்தை பற்றி பார்த்திருந்தோம் அந்த ஆலயங்கள் எவ்வாறு தெய்வீகம் தொழிற்படுகின்ற இடங்களாக இருக்கின்றன அந்த ஆலயங்களிலே கர்ப்ப கிரகம் எவ்வாறு இந்த இடத்திலே அமைந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு உரிய இடத்திலே அமைந்து விட்டால் இறைவனுடைய பேரருள் தன்மை எப்படி இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் பார்த்திருந்தோம் ஆகவே தான் மூலஸ்தானம் அல்லது கர்ப்ப கிரகம் என்று சொல்லப்படுகின்ற இடம் மிக மிக மகோன்னதமான இடமாக மகத்துவம் வாய்ந்த இடமாக அடியவர்களுடைய மனக்குறைகளை எல்லாம் தீர்க்கின்ற அந்த அருளையை வாரி வழங்குகின்ற இடமாகவே இருக்கின்றன அந்த மூலவராக இருக்கின்ற இறைவனுக்கு பஞ்ச கவியத்தினாலே அபிஷேகம் செய்கின்ற சிறப்பு அதைவிட எத்தனையோ விதமான அபிஷேக திரவியங்கள் இருக்கின்றன இவை எல்லாவற்றையும் செய்கின்ற பொழுதுதான் அவருடைய மேலான தன்மை இதை முன்னரே நாம் கூறியிருந்தாலும் நேற்றைய தினம் அன்பர் ஒருவர் இதன் சிறப்பை கூறுங்கள் மீண்டும் ஒருமுறை முறை காதூரம் கேட்க வேண்டுமென்று விரும்பி கேட்டதற்கிணங்க இந்த ஆலயத்தினுடைய மேலான சிறப்புக்களை சுருக்கமாக முறையிலே இங்கே கூறியிருக்கின்றோம் அதுபோன்றுதான் இங்கே நம்பிக்கையோடு வழிபாடு செய்கின்ற தன்மை பற்றியும் அந்த நம்பிக்கை என்பது இன்று அறவே இல்லாததன்மை கொண்டு அமைந்துவிட்டது குடும்பங்களுக்குள்ளே சச்சரவு கணவனுக்கு மனைவியில் நம்பிக்கை இல்லை மனைவிக்கு கணவன் மீது நம்பிக்கை இல்லை பிள்ளைக்கு தந்தை மீது நம்பிக்கை இல்லை தந்தைக்கு பிள்ளை மீது நம்பிக்கை இல்லை சகோதரர்களுக்கிடையிலே நம்பிக்கை இல்லை இப்படியான ஒரு காலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே இறைவன் மீது அனைவரின் நம்பிக்கை வைத்துவிட்டால் நிச்சயமாக குடும்பத்துக்குள்ளே அந்த அந்நியோன்யம் நிலைத்துவிடும் அதற்கு இங்கே எடுத்துக்காட்டான சில உதாரணங்களை கூறுங்கள் என்று கேட்டிருந்தார்கள் முன்னரே முருகம்மை பற்றி கூறியிருந்தாலும் இந்த நம்பிக்கைக்கு அதை சிறந்த எடுத்துக்காட்டு திரும்பவும் கூறினால் என்ன என்று கூட கேட்டிருந்தார்கள் அந்த வகையிலே தான் இறைவன் மீது நாம் நம்பிக்கை வைத்தால் அந்த இறைவன் நம்மீதே அவருடைய அருட்பார்வை கிடைத்துவிடும் ஆகவே குடும்பங்களிலே ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை கொள்ளாமல் இன்று அனைவரும் ஒருவரொருவரை சந்தேக கண் கொண்டு பார்ப்பதற்கும் நாம் இறைவன் மீது என்று நம்பிக்கை வைக்காமையே காரணமாக இருக்கின்றது அது இறைவன் அதாவது முன்னைய காலங்களிலே பாருங்கள் நாயன்மார்கள் இறைவனை அருள்தன்மைகளைப் பெற்று எத்தனை அற்புதங்களை நிகழ்த்தினார்கள் அருளாளர்கள் பேர் இருக்கின்றார்கள் இறைவனிடத்திலே அதீத பக்தி கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது இன்றைய காலங்களிலே வெறுமெனே விரை வழிபாடு என்கின்ற ஒன்று இருக்கின்றது தவிர பக்தி என்கின்ற ஒன்றில்லை விரைவன் திருவீதியிலே நடை வந்து வந்தாலே போதும் வினைகள் தேர்ந்துவிடும் என்று கூறினால் ஒரு சிரிப்பொன்று சிரிப்பார்கள் நம்மவர்கள் எத்தனை முறைதான் நாங்கள் நடக்கின்றோம் எங்கள் துன்பங்கள் குறையவில்லையே என்று கேட்பார்கள் அதற்குத்தான் காரணம் இறைவனிடத்திலே நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு வலம் வருகின்ற பொழுது இறைவன் அவை எல்லாவற்றையும் தீர்த்து வைத்து விடுவார் ஆகிய அவையெல்லாம் நிகழும்மாக இருந்தால் குடும்பத்துக்குள்ளே அன்னியோன்னியம் வரும் அவர்களுக்கிடையிலே மிக இன்றும் இல்லாத ஒரு பாச பிணைப்பு வரும் அவை இருந்து விட்டால் இவுலகம் இக இன்பத்தை பெற்றுவிடலாம் இக இன்பம் சிறப்பாக இருந்தால் பற இன்பம் தானாக வரும் இவ்வுலகிலே நாம் வாழ்கின்ற காலத்திலே நல்ல நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அவர்களுடைய சந்ததிக்கும் அந்த நல்ல செயல்களை ஊட்டி கொடுக்க வேண்டும் இவை எல்லாவற்றையும் செய்கின்ற பொழுதுதான் அந்த சந்ததி வாழும் குலம் வாழும் இப்படியெல்லாம் கோத்திரம் வாழும் என்று சொல்வார்கள் அவை எல்லாவற்றிற்கும் இறைவன் மீது நாம் அதீத நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த இறைவன் எம் மீது கடைக்கண் பார்வையினாலோ கருணை கண் செலுத்துகின்ற பொழுது அதனாலே நமக்கு வருகின்ற இன்னல்களை எல்லாம் துடை விடுவார் இறைவன் என்பது தெளிவாகச் சொல்லப்பட்டிருக்கின்றது இவ்வாறான பெரும் சிறப்புக்கள் வருந்தியதாகத்தான் இறைவனிடத்திலேயே அருள் பெற்ற அருளாளர்களுடைய பல கதைகளும் இருக்கின்றது அது திருவிளையாடல் புராணத்தை பற்றி நாம் பார்த்தாலும் அது இன்றைய காலத்தின் தேவை இதுவாக இருக்கின்றது அதனாலே இந்த முருகம்மை என்று சொல்லப்படுகின்ற முருக பக்தை ஒருவருடைய அந்த கதையை இங்கே கூறலாம் என்று நினைக்கின்றோம் அது முருகம்மை என்பவர் இயற்பெயர் அவருடையது பேர் ஆனால் அவர் முருகா 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 என்று வழிபாடு செய்வதன் காரணமாக அவரை முருகம்மை என்று தான் அழைப்பார்கள் முருகம்மை என்று அழைத்தால் தான் அவரை தெரியும் அப்படி அவருடைய அந்த வழிபாட்டின் சிறப்பினாலே அந்த பெயரை பெற்றுக்கொண்டார் இப்படி இருக்கின்ற பொழுது சிறு வயதிலேயே அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் அவர் மிக மிக நேர்த்தியான அற பண்புகளை கொண்டவர் என்பதை அங்கே புடம்போட்டு காட்டிவிடுகின்றது சிறு வயதிலேயே அந்தந்த காரியங்களை அவர் உணர்ந்து செய்து விடுவார் அது மட்டுமல்ல தாய் தந்தையரை போற்றி அவர்களுக்கு வேண்டிய கடமைகளை செய்வார் இப்படியாக வளர்ந்து வருகின்ற பொழுது அவர் மிக மிக ஒரு உயர்ந்தவராக திகழ்வதற்குரிய குணாதிசயங்கள் அவரிடத்திலே காணப்பட்டன அவர்களை ஏனையவர்கள் அவரை பார்த்து பொறாமை கொள்வார்கள் இவரிடத்திலே இத்தனை விதமான குணாதிசயங்கள் இருக்குன்னு பார்ப்பவர்கள் எல்லாம் அவரை போற்றுகின்றார்களே அவர் இல்லத்திலே மகாலட்சுமி வாசம் செய்கின்றார் என்றால் அங்கே எந்த விதமான குறைகளும் அவரிடத்திலே இல்லை நிறைகளே இருக்கின்ற அதனாலே மகாலட்சுமி அங்கே வாசம் செய்கின்றார் அவர் பேசுகின்ற பொழுது கனிவு அவர் உணவு சமைக்கின்ற பொழுது அதிலே அத்தனை விதமான அந்த சுவைகளும் வந்துவிடும் அது மட்டுமல்ல அவரிடத்தில் என்னென்ன பண்புகள் எல்லாம் இருக்கணும்னோ அவை எல்லாம் அப்படியே இருந்தன அப்படி ஒரு சிறப்பு அவரிடத்தில் காணப்பட்டதாலே அவரை பார்ப்பவர்கள் எல்லோரும் மிக மிக உயர்ந்தவராக அவரை போற்றினார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அவர் வளர்ந்து வருகையிலே அவருக்கு இல்லற பந்தத்திலே அவரை இணைத்து வைத்துவிட வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்பினார்கள் பெற்றோருடைய விருப்பம் அதுவென்றால் பிள்ளையினாலே அது என்ன செய்ய முடியும் என்று தாய் தந்தையுடைய வற்புறுத்தலுக்கு அமைய ஒருவரை திருமணம் செய்து வைத்து விடுகின்றார்கள் முருகம்மையாருக்கு இவ்வாறு திருமணம் செய்து வைத்திருக்கின்ற வேளையிலே அவர்கள் மிக அந்நியோன்னியமாக அதாவது வருகின்ற கணவனிடத்திலே இரண்டு பேருக்குள்ளே விட்டுக்கொடுப்பெண்கின்ற ஒன்று இருக்குமாக இருந்தால் அந்த குடும்பத்திலே சகிப்புத்தன்மை அந்த சகிப்புத்தன்மை இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய உறவு என்பது அந்நியோன்னியமாக ஏனையவர்கள் பொறாமை கொள்கின்ற வகையிலே மிக உயர்ந்ததாக இருக்கும் அந்த வகையிலே இவர்களுடைய வாழ்வும் கனிவு பெற்ற வாழ்வாக உயர்ச்சி பெற்று கொண்டு ஆகிய அவர்களுடைய வாழ்வியலை பார்த்து இனி அவர்கள் பொறாமை கொள்கின்றார்கள் நமக்கு அப்படி ஒன்றும் வாய்க்கவில்லையே என்பவர்களும் அவர்கள் மட்டும் எப்படி இவ்வாறு இருக்கின்றார்கள் என்பவர்களும் இப்படி பலவிதமாக அவர்களுடைய வாழ்வியலை பார்த்து ஐயங்கொள்பவர்கள் பலர் இருக்க அவர்கள் வாழ்வு எப்படி அமைகின்றது என்பதை நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்